எப்படி நம்ம டாலன்ட் அடடடடா இல்லா டாலன்ட் இல்லா டாலன்ட் இந்த டாலன்ட்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிளைக்கு கத்து கொடுங்க யா நான் கத்து கொடுக்கறேன் அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு வாட் டு எம்பி அது மாப்பிளை உங்களுக்கு வேண்டியவங்கன யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா நோ 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 இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சிருக்கதே கிடையாது அப்ப மினிஸ்டர்ஸ் நோ ஐ பிரைம் ஜனா ஓ அந்த லெவல்ல அப்புறம் அந்த எம்பி நான் பாத்தாகணும் வாங்க பார்க்கலாம் இவனுங்க தான் மாப்பிளை அட இந்த நான்சென்ஸ்களா மாமா இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க இதெல்லாம் கோயில் வாசல்ல பீப்பி ஊதுறதுங்களாச்சே ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன் என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா மாப்பிளை என்ன ஏமாத்துனது மட்டும் இல்ல என் பேரியும் என் பேரனுடைய பேரியும் கெடுத்து வச்சிருக்காங்க உங்க பேரன மட்டும் இல்ல எத்தனை பேரன வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க டோன்ட் வரி மாமா நான் வந்துட்டல்ல கவனிச்சுக்கறேன் அடடடா உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்க வந்துட்டீங்களா டேய் நீங்க எங்க போறீங்கனாலும் கரெக்ட்டா நான் அங்க என்டர் ஆவேன் ஏண்டா டேய் உங்களுக்கு ஊத்தி குடுக்குறதுக்கு பிகர் வேறயா ஏ தண்ணிய ஊத்துடி தண்ணி என்னடி உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா போ போய் குடி அரோ ரோட கோணமா போட்டுது ரோட் மேல வரானே प्रयोजन ना सोले बेटे तो सोलिट है आधा कैकर तो कैकर तो मोस्ट ओके आधे फ्रांडे बंटो मनी ओके सर बात को ओके सर ना आई एम स्टडी आलमोस्ट सेम प्लेयर आधे ओए ये वन्डे नेक्स्ट है व्हाइट एंड व्हाइट आई लाइक ब्लैक एंड व्हाइट सर ओके सी यू एड्रेस 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 ये लल्ला एड्रेस पटान வேறنا கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கு அவங்க தாத்தருக்கான செம்பரி அடிதறைய அவ சுத்த பேட் ஃபாலோவர் இருப்பான் போல இருக்க நம்ம போட்ட திட்டப்படி அவ என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவன தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்ட செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதா என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற ஒண்ணு இல்ல நம்மள திருத்துறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு அந்தால சரியான லொள்ளு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு உங்க வீட்டு லொள்ளு எங்க வீட்டு லொள்ள உடம்பலாம் லொள்ளுப்பா முக்காலா முக்கா புள்ளலைலா ஓ லொள்ளு என்ன கதவு தட்டற சத்தம் கேக்குது தாப்பா போலியா ஒருவேளை செம்படி ஆடு கம்மியா வெயிட் வெயிட்யா வெயிட் தள்ளுங்க நல்லா தள்ளுங்க தள்ளுங்க தோரங்கனா ஓ பாத்தியா பா நான் சொல்லல மாம் மாப்ள இது எல்லாம் நம்பாத மாப்ள இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும் என்ன நம்பலியே இல்ல எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கறத உனக்கு காட்டுறேன் கொஞ்சம் வெயிட்யா ஹலோ யாரு சதாவா இது சதாவா ஏ சதா முசேனத்தோட சாட்டா கூப்பிடுறேன் ஹலோ சதா என்னது சோல்ஜர் எல்லாம் பின் வாங்கிட்டாங்களா நான் சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணலையா அத ஃபாலோ பண்ணினா ஜெயிச்சிருப்பீங்களே ஆ அப்படியே பண்ணுங்க கொஞ்சம் இருங்க மாப்ள உங்ககிட்ட பேசணும் ஆசை பண்றாரு மாப்ள சதா முசன் உங்ககிட்ட பேசணும்ங்கறே பேசுங்க பேசுங்க இந்தாங்க இந்தாங்க அடடடடடடடா கட்டை போச்சு மாப்ள வெயிட்யா ஹாய் ஜாக்கி ஜாக்கியா டே ஜாக்கி சாண்ட்ரா அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல மாப்ளக்கு தெரியும் உனக்கு தெரியாதரா ஜாக்கி என்ன உங்க படம் சரியா போகலையாமே நான் சொன்ன மாதிரி பைட்ட ஃபாலோ பண்ணலையா ஆற போப்பா ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிச்சு சொன்னேன்
எங்கும் டிவி சீரியல்ல அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதே பிக்கப் பண்ணிக்க. மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றானா கேட்டுக. சொல்லுங்க. 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 கட்டா இருக்குமே. ஆமா உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு இருந்தாங்க? செல்லுல தான். செல்லு பின்ன உங்க தாத்தம் பல்லா. அடாது டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ள, இவங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தார கடி பண்றேன். ஏமா நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டிய. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பிரியாடு தலைய பெரிய உசார் பாத்தி என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அந்த இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி ஓம் பண்ணா ஏன் பண்ணா இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவரு இன்னும் சில நிமிஷங்கள்ல வந்துருவாரு. ஹலோ ஹலோ தாய் குலமே, இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு. யாரு நல்லா பாடுறான்னு நாங்க சொல்றோம். ஆமா இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர சொல்லு. ஓகே சார். கீதா என்ன? கீதா யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட? எங்க மாமா கிட்ட. மாமாண்ணா உன்னை கட்டிக்க போற மாமா? ஆமா. இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வச்சுக்கோ. உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ? அதையே இப்ப பாட்டா பாடுற. எங்க பாடு. என்ன கணக்கிறா? என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போ. வா, ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க. நெக்ஸ்ட் உமா. என்ன உமா, உன்ன உங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ? எங்க பாடு. இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் நான் அடிச்சே கொண்டுடுவான். இந்த போட்டிக்கு நான் வரலப்பா. குடி மாமாய்க்க. உன்ன இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொண்டுருவேன். ஓடு. நெக்ஸ்ட் உங்குடி. என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது. இழுத்து போத்திட்டு வரா. மைக்கு உயரம் கூட இல்ல. இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும். யாரெல்லாம் இவெல்லாம் செலக்ஷன் பண்ணது? ஏய் என்ன முறைக்கிறா? இதெல்லாம் சொல்றதுக்கு யாருன்னு பாக்குறியா? இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன மக்களே, இந்த மூஞ்சியெல்லாம் பாடி நம்ம கேக்குறதுக்கு நம்மள இழிச்சவன் நினைச்சா போல் இருக்கு. நீ ஏன் கிளம்பிட்டீன்னா மரியாதையா இருக்கும். நெல்லு உன்னை பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கும் அதே சிச்சுவேஷன் தான். பாடு. இவெல்லாம் பாடி. ஓ டிவியில பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ்.